அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பிட்ட நபரை குறி வச்சு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே போதும், உங்கள் வேலை ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும். சில பேர் வசிய மந்திரங்கள் நிறைய ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் ஜபம் பண்ணுறாங்கனாக்கா, அவங்கள விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன், அவங்கள அடையிறதுக்கோசம் நான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறேன். நிரந்தரமாக அவங்க எங்கிட்ட தங்கணும், என்னிடம் பேசணும், என்கிட்ட அன்பு காமிக்கணும்னு ஜபம் பண்ணுறவங்க தான் அதிகம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பிரியிற ஸ்டேஜில் இருக்கிற நபர்கள் குறிப்பிட்ட மந்திரங்களை ஜபம் பண்ணி பண்ணி சக்ஸஸும் ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆகாமலேயும் நிறைய பேருக்கு போயிருக்கு. லவ்வர்ஸ் பார்த்திங்கனாக்கா, ஒரு தலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த பற்றியில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா உங்கள் மேலே பைத்தியமாகவே மாறிடுவாங்க. அந்தளவுக்கு பண்ணி விட்டுரும் இந்த மந்திரம். அவ்வளவு பழமையான சக்தி வாய்ந்த மந்திரம், மறைந்த மந்திரம் அல்லது மறைக்கப்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய நாள், நேரம், கிழமை எல்லாமே நான் கிளியராக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாக்கா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணினாக்கா இந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த சேனலை இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பெண்களும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். பிரிந்த நபர் அல்லது பிரிந்த கணவன் இல்லை ஒன்றாக இருந்து பிரிந்து வாழ்கிற நபர்கள், பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஆண்களும் ஜபம் பண்ணலாம். ஆண்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒருதல பட்சமாக யாரையாவது விரும்பிட்டு இருப்பாங்க, அவங்கள அடையணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் நிச்சய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சு முடித்து சுத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை பூஜையில் பண்ணலாம், அல்லது தனிமையான இடத்துல அமைதியாக உட்காந்து பண்ணலாம். மந்திர ஜபம் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். மொத்தம் 2668 முறை ஜபம் பண்ணும். ஒரே நாளில் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா சந்தோஷம். அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு 108 முறையாவது பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் 21 நாள் உங்களுக்கு இது முடிக்கிறதுக்கு ஆகும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாளே அதனுக்கு உண்டான சிம்டம்ஸ் தான் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் தொடர்ந்து மந்திர ஜபம் பண்ணிங்கனாக்கா நிரந்தரமாக உங்கள் காலடியிலேயே சரண்டர் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இதில் பெயர்கள் சேர்த்து பண்ணக்கூடாது. பெயர்கள் சேர்க்காமல் அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டோ இல்லை அவங்களோட ஃபோட்டோவை நினச்சிக்கிட்டோ இந்த மந்திர ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஃபோட்டோ வேணால் ஊதணுங்கிற அவசியம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க காலையிலேயே பண்ணி முடிச்சிருங்க. நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மந்திரம் ஜபம் பண்ணால் பலன் கம்மியாக தான் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை முடியாதவங்க திங்கட்கிழமை புதன்கிழமை பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த கிழமையில் வந்தாலும் பண்ணலாம். ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ண அப்புறம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். அப்படி ஒரு விதி இந்த மந்திரத்துக்கு மட்டும் இருக்குது. நெட்டியில் திருநீர் அடைஞ்சிக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். வெறும் மந்திர ஜபம் மாத்திரம் பண்ணால் போதும். மந்திர ஜபம் பண்ணும்போது நீங்கள் விரும்பின நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். இல்லை அவங்க உங்கள் எதிர்க்கு உட்காந்துக்கிற மாதிரியும் அவங்க உங்களை பார்த்துட்டுக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு திசை நோக்கி உட்காந்து பண்ணலாம். ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறவங்க முடிங்க. அப்படி இல்லைனாக்கா 208, 308, 508 உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையோ அவ்வளோ எண்ணிக்கையில் பண்ணி முடிச்சிட்டுனாக்கா சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதற்குண்டான மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓம் ஹூம் காமரூபிணி க்ரீம் ஹூம் ஃபட், கடைசியில் ஃபட் அப்படின்னு வரணும். FAT இங்கிலீஷில் சொல்கிறேன், FAT ஃபட். ஓம் ஹூம் காமரூபிணி த்ரீம் ஹூம் ஃபட். இப்படி உச்சரிப்பில் பிழை இல்லாமல் கிளியராக ஜபம் பண்ணிங்கனாக்கா நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே நாளில் பண்ணி முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. அப்படி பண்ண முடியாதவங்க உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல பலன் கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.